இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம அதாவது JAPAN ஜப்பானை பத்தின சில ஃபேக்ட்ஸ் தான் பார்க்க போறோம். அதாவது வந்து நான் கண்ட்ரி ஃபேக்ட்ஸ் அப்படினு சொல்லிட்டு ஒரு சீரிஸ் ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன். இல்ல என்ன பண்ணனும்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஜப்பான் ஃபேக்ட்ஸ் ஆரம்பிக்கிற மாதிரி இந்தியா ஃபேக்ட்ஸ் சைனா ஃபேக்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய ஃபேக்ட்ஸ் போலாம்னு இருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜப்பான் ஃபேக்ட்ஸ். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் உங்க ஷேக் இது உங்க கிரியேஷன்ஸ். எல்லா கண்ட்ரீஸ்லயும் லோயஸ்ட் கிரைம் ரேட்ஸ் இருக்க கண்ட்ரீஸ்ல இந்த ஜப்பானும் ஒன்னு. ஜப்பான் தான் உலகத்திலேயே அதிகமாக வெண்டிங் மிஷின்ஸ் இருக்க வெண்டிங் மிஷின்ஸ் இருக்க கண்ட்ரியா. வெண்டிங் மிஷினா என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் காயின் போட்டு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணீங்கன்னா அது வந்து உருணுள்ள அதாவது கொக்கோ கோலா பெப்சி அந்த மாதிரி நிறைய வெண்டிங் மிஷின் நீங்கள் பார்க்கலாம் ஜப்பானில். ஜப்பானே ஆக்சுவலாக ஒரு ஐலாண்ட் கண்ட்ரி தானே. ஆனால் அந்த ஜப்பான்குள்ளே பார்த்தீங்கன்னா 6852 ஐலாண்ட்ஸ் இருக்கான். அந்த ஐலாண்ட்ஸ்லேயே பிக்கஸ்ட் ஐலாண்ட்ஸ் எது எதுனா ஹொக்காய்டோ, கைஷ்யூ அண்ட் சிகாகோ. ஜப்பானோட மொத்த ஏரியாலேயே 97% வந்துட்டு இந்த 4 ஐலாண்டு பிடிச்சிக்குதான். இந்த 3% வந்து பார்த்தீங்கன்னா இந்த மற்ற ஐலாண்ட்ஸ்லாம் இருக்குது. இல்லை ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 1500 ஏர்த்குவேக் வரும். ஏர்த்குவேக்னா வந்துட்டு நிலநடுக்கம் வரும்ல, நம்மளுக்கெல்லாம் எப்பயாவது தான் வரும். அதாவது எப்பயாவது தான் வரும், ஆனால் ஜப்பானில் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 1500 வருமா. ஆனால் அது ஒவ்வொரு வருஷத்துக்கும் வேரி ஆகும். சில டைம் அதிகமாக வரலாம், சில டைம் கம்மியாக வரலாம். ஆனால் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 1500 மேலே வரும். அதாவது உங்களுக்கு நூடுல்ஸ்லாம் வந்துட்டு உறிஞ்சு சாப்பிட்ற பழக்கம் இருக்குன்னா, இப்போ ஜப்பானில் ஏதோ நூடுல்ஸ் கொண்டு போகிறீங்கன்னா அங்கே நீங்கள் உறிஞ்சு சாப்பிட்ற போது பயப்படாதீங்க. ஏன்னா வந்துட்டு எல்லோரும் தப்பாக நினைப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க. ஏன்னா ஜப்பானில் எல்லாருமே அப்படி தான் உறிஞ்சு சாப்பிடுவாங்களா. ஏன்னா அவங்க வந்துட்டு இப்போ குக்குக்கு தெரியுமா இவங்க நம்ம சாப்பாடை பாராட்டுறாங்க அப்படின்னு அவர் நினச்சிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா ஃப்ளேவரும் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமான மாதிரி தெரியுமா இந்த உறிஞ்சு சாப்பிட போது. அது நம்ம அதாவது இந்தியாவில் மட்டும் கிடையாது, எல்லா கண்ட்ரீஸ்லையுமே யாராவது புதுசாக பார்த்தா நம்ம கை குலுக்கும்ல. ஆனால் வந்து ஜப்பானில் பார்த்தீங்கன்னா பவு பண்ணுவாங்க. அதாவது கராத்தெலாம் பார்த்தா இப்படி பவு பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி பவு பண்ணுவாங்க. அதாவது வித்தியாச வித்தியாசமான டைப்ஸ் ஆஃப் பவுஸ் வச்சுருக்காங்க. பவுஸ்னால் வில்லு கிடையாது, இந்த மாதிரி குனியிறது. பிஸ்னஸ்க்காக ஏதோ பெரிய ஆளுங்களை பார்க்க போனால் அதே ஒரு மாதிரி வித்தியாசமாக பவு பண்ணுறது. அது சாதாரண ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போனால் ஒரு மாதிரி பவு பண்ணுறதுன்னு நிறையா டைப்ஸ் வச்சுருக்காங்க. ஜப்பான் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 17 மில்லியன் டன் ஃபிஷ்ஷுக்கும் மேல்பட்ட அதாவது மேல்பட்ட ஃபிஷ் வந்துட்டு சாப்பிட்றாங்களா, அதாவது மீன் சாப்பிட்றாங்களா ஒரு வருஷத்துக்கு மட்டும். மற்ற கண்ட்ரீஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது அது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. எல்லா ஊர்லேயும் தர்பூசணி அதாவது வாட்டர் மெலன் எப்படி இருக்கும், அதாவது ரவுண்ட் ஷேப்பில் தானே இருக்கும். ஆனால் ஜப்பானில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குமா. அது ஆக்சுவலாக வளரப்போதே அவங்களுக்கு வந்து ஸ்கொயர் ஷேப்பில் வைக்காது. அது வளர்ந்துட்டு இருக்க போது அதை சுற்றி ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுருவாங்க. ஸோ அது வளரப்போது ஸ்கொயர் மாதிரி வரும். எதுக்காக ஸ்கொயர் மாதிரி பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்சல் பண்ண போதெல்லாம் டப்பாவில் அடிக்கடிக்கு வைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஜப்பானில் ஃப்ரிட்ஜிலலாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஈஸியாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்காக தான் ஸ்கொயராக கண்டுபிடிக்காங்க. இதில் இருக்க டோக்கியோ தான் உலகத்திலே பெரிய சிட்டியாக. எல்லா இடத்துலையுமே இங்கிலீஷ் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட்னு தான் இருக்கும். ஆனால் ஜப்பானில் மட்டும் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட்டு ஆப்ஜெக்ட் அப்புறமா வேர்ப் இருக்கும். இப்போ நம்ம இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு ஐ ரைட் வேர்ட்ஸ் அப்படின்னு சொன்னோன்னா ஜப்பான்காரங்க வந்துட்டு ஐ வாட்ஸ் ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த ஃபேக்ட்ஸில் எதிர்ந்த ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க கீழே கமெண்ட் சொல்லுங்கள். இதே மாதிரி உங்கள் அடுத்த வீடியோ சொல்லுங்கள். வரைக்கும் என்ஜாய்.